ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வை சிட்டியோட 43rd மிஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலிபு கிளப் தான் அகெயின் போக போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துருந்துச்சு. ஸோ யாரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டாமி ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ மலிபு கிளப் நம்ம வாங்கினதுலேருந்து ஸோ அந்த பிளான் என்னது அப்படின்ட்டு நம்மளுக்கு இனிமே தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலிபு கிளப்போட மிஷின்ஸை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோன் காலுக்கு போகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம பிளான் என்னென்னு சொல்லு டாமி. நம்ம பிளான் என்னென்னா நீ இப்படியே முட்டாள் மாதிரியே பண்ணிகிட்ருக்கிறது தான். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு டிரைவர் தேவை. டாமி நான் பண்ணுறேன், என்னால் டிரைவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஹீலரி தான் தேவை. நீ பேசுறதுக்கு தான் லாக்கி, உனக்கு ஸ்மார்ட்டாக எதுவும் யோசிக்க தெரில. ஹீலரி தான் கரெக்டான ஆள். அவனை மாதிரி வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுற ஆளை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவனுக்கு நான் கால் பண்ணுறேன். ஹே ஹில், நான் பில் பேசுகிறேன். வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை இல்லை, நீ எதுவும் பேசாத, நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். நீ எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறியா? நார்த்துலேருந்து ஒரு பையன் எனக்கு கிடச்சிருக்கான். இல்லை 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 இல்லை, அவனுக்கு வேலைலாம் எதுவும் செய்ய தேவையில்லை, ஆனால் ஒரு டிரைவர் மட்டும் வேணும். எனது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கணுமா? ஆ, எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சுது. அவன் என்ன சொன்னான்? வெல், அவன் பண்ணுறேன்னு சொல்லிட்டான், ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம எப்படியாச்சும் செஞ்சுதான் ஆகணும். அது என்னதுன்னா, அவன் கூட ரேஸில் ஜெயிக்காத யாருக்கிட்டேயும் அவன் வந்து ஒர்க் பண்ண நினைக்க மாட்டான். அதனால எப்படியாச்சும் அவன் கூட ரேஸில் ஜெயிக்கணும். அவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்ககிட்ட நான் எதுக்கு ரேஸ் பண்ணணும்? நீ டாமியா? அஃப்கோர்ஸ், நீயா தான் டாமியா இருப்பேன்னு நினைக்கிறேன். வேற யார் வீணா வந்து என் கூட பேச போறாங்க? ஓகே, இந்த வழியை நீ ஞாபகம் வச்சுக்க. உனக்காக நான் டிரைவ் பண்ண போறேன். உனக்காக மட்டும்தான். நீ கரெக்டாக வண்டி ஓட்டினா மட்டும்தான், அதுவும் ஞாபகம் வச்சுக்க. அதுக்கப்புறம் என்னை தனியாக விட்டுரு, கண்டிப்பாக நான் உன்னை மறக்க மாட்டேன். சூப்பர். ஸோ நம்ம கையில் காரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஸ் போட சொல்லிட்டான். ஸோ இவன் கூட ஸோ அவன் கார் பாருங்கள், செம்ம காருங்க. ஸோ அது ஸோ சப்ரேட் டர்போன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் சூப்பரான கார். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். பட் ஆனால் நம்ம கையில் பாருங்கள், ஒரு டப்பா காரை கொடுத்து சரி கட்டிக்கிட்டான். சூப்பர். போலீஸ் வேறு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ ஸ்ட்ரீட்டில் ரேஸ் ஓட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிடிக்கிறக்கு போலீஸ் வருவானுங்க. பட் வேறு வழி இல்லை. ஸோ ரேஸை நிறுத்தவும் முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட ரேஸ் போட்டே ஆகணும். ஸோ இந்த ரேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். ஆச்சை இடிச்சுட்டேன். ஸோ இடிக்காமல் போனாலே இவனை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவான். இடிச்சிடிச்சு போனோம் அப்படின்னா சுத்தமாக முடிக்கவே முடியாது. நல்ல வேலை ஏதோ ஒரு போலீஸ் பார்த்திங்களா. ஸோ கரெக்டாக வந்துட்டானுங்க. ஐயையோ, மறுபடியும் இடிச்சிட்டனே. நல்லா கொஞ்சமாக மெதுவாக போடா, இங்கே பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான டப்பா கார் கொடுத்துட்டு. ஸோ அவன் வந்து பாருங்கள், நல்லா சூப்பரான காரை வச்சுட்டு கொஞ்சம் கூட மெதுவாகவும் போக மாட்டேங்கிறான். வழியில் போகிறவங்கனால இடிக்கவும் மாட்டேங்கிறான். கரெக்டாக போயிட்டுருக்கான். ஸோ இந்த ரேஸை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே போதும் போதும் ஆகிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ரேஸ் ரொம்பவுமே டஃப்பாக இருந்துச்சு. பட் நான் வீடியோ அப்படிங்கிறங்காட்டி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே இதில் உங்களுக்கு காமிக்கும்போது முடிச்சிடுவேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ டைம் ரீட்ரை பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பு. ஸோ இவனை எப்படியாச்சும் நம்ம பீட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மிஷினும் போக முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இவனை இது பண்ணணும். பட் ஆனால் இவன் எங்கே எங்கேயுமே அடிக்க மாட்டேங்கிறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மற்ற இதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிடுவானுங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் ஒன்று நின்றுக்கும். பட் இவன் பாருங்கள் என்னம்மா சூப்பராக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கோடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ரொம்பவுமே டஃப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல வழியாக ஏதோ வந்து பார்த்திங்கன்னா முந்தாடி வந்துட்டோம். ஸோ இந்த வழியாக நம்ம டக்குன்னு போயிடலாம். இப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட்டில் வரல அப்படின்னா நம்மளை முந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸை முடிச்சிட்டோம். சரி, நீ வின் பண்ணிட்டேன், நான் உனக்காக ட்ரைவ் பண்ணுறேன். ஹவாலா. ஸோ இந்த ரேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரேஸை முடிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என் கையில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேர்வை அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்மளாம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.